Hi, hello guys, welcome to Wheels and Heels. So, இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இத பத்தி தான். ஒரே பனி மூட்டமா இருக்கு. சோ வந்து மழை நேரத்துல இது வந்து பொதுவா எல்லா கார் வச்சிருக்கவங்களும் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் தான். இந்த ஃபாக் படிறது எதனால அப்படின்னா மழை நேரத்துல வந்து வெளியில வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், காருக்குள்ள ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த டிஃபரன்ஸ்னால தான். தெரியும் நான் நார்மலாக வைப்பர் போட்டேன் இல்லையா, அப்படி போட்டுமே அங்கே பாருங்கள் எதுக்கு ஒரு வண்டி வந்துச்சுனாலும் கண்டிப்பாக அந்த ஃபாக் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபாக் எப்படி எடுத்து விடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வெளியே ஒரு டெம்பரேச்சர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன டெம்பரேச்சர் வந்து இங்கே எனக்கு காட்டுது, 26 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ நான் காருக்குள்ளே என்ன வச்சுருக்கேன், இப்போ காருக்குள்ளே 24.5 வந்து வச்சுருக்கேன், 2 ஸ்பீடில் வச்சுருக்கேன். இன்னும் வந்து ரியர் டீஃபாகரை மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் ஆன் பண்ணல. ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஆன் பண்ணாலும் எனக்கு இந்த ஃபாக் வந்து அதிகமாக தான் ஆகும். ஸோ அப்படி ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் டீஃபாகரை நான் ஆன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல 24.5, இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது வெளியே, 26 டிகிரி இங்கே இருக்குதுன்னு காட்டுது. ஸோ இதை வந்து அப்போ நான் என்ன பண்ணணும்னா 27 அப்படி வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஹை. ஸோ அதாவது ஹீட் வரணும், பேசிக்காக என்னென்னா பயங்கரமான ஹீட் வரணும் அங்கேருந்து. அந்த ஹீட் வந்துச்சுன்னா அங்கே உள்ள ஃபாக் எல்லாத்தையும் அதை எடுத்து விட்றோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அந்த 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 3 மினிட்ஸ்னு சொன்னேன், ஆக்சுவலாக வந்து சில செகண்ட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நான் வைப் பண்ணுறேன் அகெயின். ஸோ கொஞ்சோண்டு இருக்குது ஃபாகு, ஸோ அதுவுமே அந்த போயிட்டே இருக்குது. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட்டில் வைக்கணும், டெம்பரேச்சர் வெளியே என்ன இருக்கோ அதை விட இங்கே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டீஃபாகர் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து வெளில 26 உள்ளே வந்து 25 20 அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக தான் ஃபாக் ஆகும். ரியரில் வந்து நம்ம அந்த கிளாஸில் ஒரு கோடு கோடாக இருக்கும், அந்த கோடு கோடில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து அப்படியே ஹீட்டில் எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரியர் விண்டோவும் நல்லா தெரியும். ஸோ அதுக்கு தான் அந்த ரியர் டீஃபாகர் நம்ம போடுறது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம், ஸோ ஃப்ரண்ட் டீஃபாகர் போடும் போதில் இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா காருக்குள்ளேயே சுற்றும்ல ஏர், அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா வெளியே இருக்க ஏர் தான் உள்ளே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் டீஃபாகரை ஆஃப் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆயிரும். இன்கேஸ் நான் ஃப்ரண்ட் டீஃபாகரை ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். ஸோ வந்து உங்கள் காரில் அந்த ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் இல்லை அப்படின்னா நீங்களாகவே ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் மழை நேரத்தில் இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். என்ன பேசாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வேணாமா, கிளம்புங்க.